இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மகேந்திரா போலரோ யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு நிற்கிது. இதை நீங்கள் ரெடி காசுலையும் வேண்டலாம், லீசிங்கிலையும் வாங்கலாம். இதை நீங்கள் வாங்குறண்டா நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டே வாங்க முடியும். இந்த வாகனம் யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்கிது, இந்த வாகனம் ரெடி காசண்டா என்ன விலைக்கு வாங்கலாம், இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ. இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற டிஏசி 0570 நம்பருடைய இந்த மகேந்திரா போலரோ தான் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக நிற்கிது. யாழ்ப்பாணத்தில் எந்த பிரதேசத்தில் விற்பனைக்காக நிற்கிது அப்படின்ற விஷயத்தை முதலாவதாக பார்ப்போம். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் தான் விற்பனைக்கு நிற்கிது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் சரியான லொக்கேஷனை பார்த்தோம்னு சொன்னால் கோண்டாவில் புகையிரத நிலையம், யாழ்ப்பாணம் கோண்டாவில் புகையிரத நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒழுங்கேக தான் இந்த மகேந்திரா போலரோ விற்பனைக்காக நிற்கிது. இதை நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு போண்டலாம். உரிமையாளர் நம்பர் உட்பட இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தொடர்ந்து பார்ப்போம். இந்த வாகனத்தின் பதிவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி செய்த ஆண்டு 2015, பதிவு செய்யப்பட்ட ஆண்டும் 2015 தான். 2015 மேனுஃபேக்சர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் இயரும் 2015 தான். இப்போ இந்த வாகனம் வந்து எத்தனை ஓனர் பதவியில் நிற்கிது அப்படின்ற விஷயத்தை அடுத்ததாக பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மகேந்திரா போலரோ இப்போ செகண்ட் ஓனர் பதவியில் தான் நிற்கிது. இந்த மகேந்திரா போலரோ இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ற பார்ப்போம். மீட்டரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 31993 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லுது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்கு நிற்கிது. இந்த வாகனத்தினுடைய பொடி கண்டிஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல வளத்தோட பின்னுக்கு பெட்டியோடு இருக்குது. மிக முக்கியமான விஷயம், இந்த வாகனம் பின்னுக்கு பெட்டியோடு இருக்குது. இந்த வாகனத்தினுடைய டயரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 டயரும் நல்ல கண்டிஷனில், 95% நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதேமாதிரி இன்ஜின் வளம் 100% நல்ல கண்டிஷனோடு இருக்குது. இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலில் அடுத்த தகவலை நாங்கள் பார்க்க போகிறது, இந்த வாகனத்தை லீசிங்கிலே எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஓம் லீசிங்கில் எடுக்க முடியும். இந்த லீசிங் சம்மந்தப்பட்ட முழுமையான ஏற்பாடுகளை நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும். உரிமையாளரோட கதைச்சு நீங்கள் செய்து கொள்ள முடியும். நீங்கள் லீசிங்கில் எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்குரிய ஏற்பாடுகள் முழுவதும் நீங்களே செய்து பெற்றுக்கொள்ள முடியும். ரெடி காசில் எடுக்கிறேன்னு சொன்னாலும் பேச தீர்மானிக்கக்கூடிய விலையை அடுத்ததாக பார்ப்போம். ரெடி காசில் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த மகேந்திரா போலரோக்கு ஓனர் சொல்கிற பேச தீர்மானிக்கக்கூடிய விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னு சொன்னால் 37,00,000 ரூபா சொல்கிறார். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மகேந்திரா போலரோவுக்கு யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்கு நிற்கிது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த மகேந்திரா போலரோன்ற ஓனர்ட நம்பரை பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கேக்க விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா யாழ்ப்பாணம் கோண்டாவில் நீங்கள் ஓனரோட கதைச்சு இந்த மகேந்திரா போலரோ வாங்கி கொள்ள முடியும். இதில் இருக்கிறது ஓனர் நம்பர், தேவையண்டாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே மாதிரி உங்கள்ட வாகனங்களையும் விற்கணுமெண்டா இப்போ இதில் தெரிகிற கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கண்டா இதுபோல் உங்கள நம்பரோட விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ளலாம். யாராவது உங்கள்ட வாகனங்களை விற்க வேணும் அப்படின்னா இதில் இருக்கிற கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.